தயாரிப்பாளர் புகார், தயாரிப்பாளர் மீது விமல் புகார். 4 படங்களில் 1000 கோடி வசூல். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட பிளான். அக்ஷரா ஹாசன் காட்டும் ஓவர் பந்தா. என்னடா இது, அமைதியாக இருந்தது அக்ஷரா ஹாசன் இப்படி போட்டு நம்மளை வறுத்தெடுக்குது. கமல்ஹாசன் பேரே கெடுத்துன்னு போட்டுருக்கு. டாக்டரை மணந்த இயக்குனர். நயன்தாரா சிபாரிசு செய்த கதாநாயகன். இது விக்னேஷ் சிவனுக்கு புரிஞ்சு பாவம். வணக்கம் நேயர்களே, இது எஸ்டிசி வேர்ல்டு யூடியூப் சேனல் வழங்கும் காசிப் ஃபோக்ஸ் தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தோத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். சிங்கம் தலையெறிச்சு. விமல் மீது தயாரிப்பாளர் புகார், தயாரிப்பாளர் மீது விமல் புகார். மன்னர் வகைரா என்ற ஒரு படம், இந்த படத்தில் கதாநாயகனாக விமல் நடித்தார். இந்த படத்துக்கு நிதி உதவி செய்து தயாரித்தவர் சிங்காரவேலன். இவர் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஆசாமி தான். இவர் 3 கோடி ரூபா தயாரிப்பு செலவு ஆகியிருக்கிறது. ஆனால் 4 கோடி ரூபாய் என்று கணக்கு கொடுத்துருக்கிறார். இந்த கணக்கில் தில்லுமுல் நடந்ததை கண்டுபிடித்த விமல், என்னையா இது 3 கோடி ரூபா தான் செலவு, 4 கோடி ரூபாங்கிற கேட்டால் அதெல்லாம் வட்டி சேர்த்து தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டார். இப்போது விமல் விருகம்பாக்கம் போலீஸில் சிங்காரவேலன் மீது புகார் கொடுத்துருக்கிறார். என்னை ஏமாற்றி விட்டார், படத்தை தயாரித்து தில்லுமுல் செய்து விட்டார் சிங்காரவேலன் சொல்லி. சிங்காரவேலன் மறுபடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் எந்தவித தில்லுமுலும் செய்யவில்லை, கணக்கு தெளிவாக இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். இதை நான் வழக்கை நீதிமன்றத்தில் சந்திப்பேன், ஏன்னா காசு என்னுடையது, ரத்தத்தை பணமாக்கி நான் கொடுத்துருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன், விமல் மோசடி பேர்வழி என்று திட்டிக் கொண்டிருக்கிறார் சிங்காரவேலன். அதாவது விமல் சிங்காரவேலன் ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறாரு, சிங்காரவேலன் விமல் ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறாரு. நடந்தது என்ன நமக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு போயிருக்கு, கோர்ட்டு விசாரிக்கும், போலீஸ் விசாரிக்கும், உண்மை அம்பலத்துக்கு வரும். யார் யார் ஏமாற்றினார்கள் என்பது பற்றி தகவல் கண்டிப்பாக வெளியே வரும். 4 படங்களில் 1000 கோடி வசூல். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட பிளான். இப்போது சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்த், விஜய், தனுஷ் ஆகியோர் நடிக்கும் படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறது. தியேட்டர்கள் திறந்தாகிவிட்டது. இனிமேல் தீபாவளியிலிருந்து பொங்கல் வரைக்கும் 4 மாதத்தில் 4 படங்களில் 1000 கோடி ரூபாய் வசூலை பெறுவதற்கு சன் பிக்சர்ஸ் ஒரு பிரம்மாண்டமான திட்டம் போட்டிருக்கிறது. சன் பிக்சர்ஸ் திட்டப்படி தீபாவளி அன்று சிறுத்தை சிவா எழுதி இயக்கும் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்தை படம் வெளியாகிறது. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகிற நேரத்தில் சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் என்ற படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறது சன் பிக்சர்ஸ். ஏற்கனவே தியேட்டர் அதிபர்களுக்குள் கசமுசா, ஓடிடியில் வெளியிட்டு விட்டார் சூரரை போற்று என்ற படத்தை என்று சொல்லி சிவகுமார் மீது எதிர்ப்பை தெரிவித்து கொண்டார்கள். இப்போது சன் பிக்சர்ஸ் வெளியிடப் போகுது. சன் பிக்சர்ஸ் வெளியிடப் போவதால் தியேட்டர் அதிபர்கள் பொத்தி கொண்டு இருந்து விடுவார்கள். எனவே அந்த தைரியத்தில் தான் சன் பிக்சர்ஸுக்கு எதற்கு துணிந்தவன் படத்தில் நடிக்க சம்மதித்திருந்தார் சூர்யா. ரொம்ப கெட்டிக்காரு. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. டிசம்பர் மாதம் எதற்கும் துணிந்தவன் வெளியாகிறது. பொங்கலுக்கு விஜய் நடித்த பீஸ்ட் படம் வெளியாகிறது. அதனை தொடர்ந்து தனுஷ் படமும் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டன்று வெளியாக இருக்கிறது. ஆகவே பிரம்மாண்ட படங்கள் 4ஐயும் தயாரிக்கும் பொறுப்பை பெற்றிருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். எனவே இந்த 4 படங்களை நம்பித்தான் தமிழ்நாட்டில் தியேட்டர்களும் இருக்கின்றன. எனவே முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல் வாய்ப்பு இந்த 4 படங்களுக்கு தான். ரசிகர்களுக்கு சரியான வேட்டை, அருமையான பொழுதுபோக்கு தீனி போட இருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். அக்ஷரா ஹாசன் காட்டும் ஓவர் பந்தா. அருண் விஜய் நடிக்கும் படம் அக்னி சிறகுகள் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு பிரம்மாண்டமான படம். ஆரம்பத்தில் ஷாலினி பாண்டே இந்த படத்தின் கதாநாயகி நடிப்பாக இருந்தார். ஷாலினி பாண்டே பல நிபந்தனைகளை போட்டார். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பிடிக்கலை. ஏமா நீ நடித்தாதான் போடாமல் போடுங்கிற கட்டாயத்தில் நாங்கள் இல்லை, அக்னி சிறகுகள் நல்ல கதையமைப்புள்ள படம், உனக்கு நேரம் சரியில்லை, அதனால் உன்னை நீக்கிடணும்னு சொல்லி ஷாலினி பாண்டேயை நீக்கிவிட்டார்கள். ஷாலினி பாண்டேக்கு பதிலாக அந்த வேடத்தில் Akshara Haasan ஒப்பந்தமாயிருந்தார். முதல்ல ஆரம்பத்தில் இந்த புனியும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி தான் Akshara Haasan எல்லோருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தார். நாலாவது நாள் அதை கொண்டா அந்த ஜூஸை கொண்டா கேரனை கொண்டா நான் ஒரு மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஏகப்பட்ட பந்தா. இதனால் அக்னிச்சிறகுகள் படக்குழுவினர் என்னடா இது அமைதியாக இருந்தது Akshara Haasan இப்படி போட்டு நம்மளை வறுத்தெடுக்குது தேவையா இந்த பந்தா அதுவும் தமிழ் படத்திலேயா என்று வைத்திருச்சல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அக்னிச்சிறகுகள் படக்குழுவினர். அக்னிச்சிறகுகள் படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குபவர் ஏற்கனவே மூடர் கூடம் என்ற படத்தை இயக்கிய நவீன். ரொம்ப நல்ல மனுஷன் அமைதியான ஆள். அவருடைய சத்தம் போடுறதே வெளியே கேட்காது பேசுறதே வெளியே கேட்காது. அப்படிப்பட்ட மூடர் கூடம் நவீனே Akshara Haasan என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுது கமலஹாசன் பேரே கெடுத்துரும் போன்றிருக்க என்று புலம்பும் அளவுக்கு Akshara Haasanuடைய அட்டகாசமான நடவடிக்கைகள் இருந்தன. டாக்டரை மணந்த இயக்குனர் வைபவ் கதாநாயகன் நடித்த சிக்ஸர் படத்தை இயக்கிய இயக்குனர் சாட்சி. இது எந்த பாஷைன்னு உங்களுக்கே தெரியும் அவர் பேர் வேறு. அவர் சமீபத்தில் திடீரென்று பெண் டாக்டரை காதலித்து மணந்து கொண்டார். அந்த பெண் டாக்டர் பெயர் சரண்யா. கோவிலம்பாக்கத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் எளிமையான முறையில் நடந்தது. இந்த இயக்குனர் சாட்சி யாருன்னா சன் டிவியில் தொகுப்பாளராக இருந்து சினிமா கதாநாயகனான நகைச்சுவை நடிகர் சதீஷோட மச்சான் தான் இயக்குனர் சாட்சி. இந்த திருமணம் எளிமையாக நடந்தாலும் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட சில நட்சத்திரங்கள் வந்து சாட்சி சரண்யா தம்பதியினரை வாழ்த்தினார்கள். நயன்தாரா சிபாரிசு செய்த கதாநாயகன் அஜ்மல். இவர் ஆரம்பத்தில் ஒளிப்பதிவாளராக இருந்து சிறிய சிறிய வேடங்களில் நடித்து மிஷ்கின் மூலமாக கதாநாயகன அறிமுகப்படுத்தப்பட்டவர் அஜ்மல். இவர் பல படங்களில் நடித்தார். சமீபத்தில் நெற்றிக்கண் படத்தில் நயன்தாராவுக்கு வில்லனாக நடித்தவர் அஜ்மல். இவருக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஏன்னா அஜ்மலும் தாய்மொழி மலையாளம் நயன்தாராவுக்கும் தாய்மொழி மலையாளம். இதனால் இருவரும் மனதை பரிமாறிக்கொண்டார்கள். இப்போ என்னடான்னா தன்னுடைய அடுத்த மலையாள படத்தில் நயன்தாரா அஜ்மலுக்கு சிபாரிசு செய்திருக்கிறார். ஒரு கதாநாயகனுக்கு ஒரு கதாநாயகி சிபாரிசு பண்ணால் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும். இது விக்னேஷ் சிவனுக்கு புரிஞ்சு அவன் ஏராஜில் வச்சு அவன் உனக்கு தான் லூசு பையில பயந்துட்டியா பாவம். அவ்வளோதான். SDCWorld யூடியூப் சேனல் வழங்கும் காசிப் ஃபோக்ஸ் SDC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.